இது இது நம்மளோட கதை. நாம் சில நேரங்களில் மறந்த சில உணர்வுகளை, நம்ம நினைக்க தவறின சில உணர்வுகளை இதில் பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்கோம், இல்லை வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகளையும் இதில் பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்கோம். என்டர்டெயின்மெண்ட் அது நிறையா இருக்குது, எமோஷன் இதுக்குள்ளே, அதுதான் எங்களை எல்லாம் இந்த படம் பண்ண வச்சதுக்கான காரணம். எங்கள் மனசை தொட்ட, எங்களை பாதித்த அந்த எமோஷன், அந்த உணர்வு உங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டான் ஒரு சிபி சொன்ன மாதிரி ஒருத்தனோட ஜேர்னி, ஒருத்தன் அவனுடைய சின்ன வயசுலேருந்து அவன் லைஃப்பை திரும்பி பார்த்தான்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அவனுடைய லைஃப் ஜேர்னியை ஃபுல்லாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படியானது தான். இது மிக புதுமையான, யாரும் இது வரைக்கும் சொல்லாத அப்படிப்பட்ட கதையெல்லாம் கிடையாது. நான் சொன்னதான் சில எமோஷன்ஸ் அந்த அதை எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்றது, சில ஒரு ஒன்று ரெண்டு சீன்ஸ் எங்களுக்கு இதில் ரொம்ப புதுசாக இருந்தது, இது வரைக்கும் நம்ம சினிமாவில் சொல்லலை அப்படின்றது. மற்றபடி நாம் எல்லாம் அன்றாடம் பழக்கப்படுற, நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த, நம்ம மிஸ் பண்ணுற சில உறவுகள், நம்ம நண்பர்களாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பேசுகிற படமாக தான் இந்த டான் இருக்குது. டான் டைட்டில் இவ்வளோ பவர்ஃபுல்லான டைட்டில் இந்த மாதிரியான படத்துக்கு அப்படின்லாம் கேள்வி வந்துச்சு. நானும் சிபிட்ட கேட்டது தான் அது. காலேஜில் தன்னை டான் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன், அவனை அப்படி தான் கூப்பிடுவாங்க காலேஜில், ஏன் அப்படின்றதெல்லாம் ரீசன் சொல்லியிருக்கோம். அவன் லைஃப்பில் எந்த மொமெண்ட்டை உண்மையாகவே தான் ஒரு டானாக ஃபீல் பண்ணாங்கிறத தான் படம். ஸோ அது அப்படி தான் வந்து முடியுது. டான்ங்கிறவன் வந்து ஒரு ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கணும், ஒரு பெரிய டீம் இருக்கணும், அப்படி இருக்கவங்க தான் டான் அப்படின்னு தாண்டி. ரியல் லைஃப்பில் நமக்குள்ளேயே, நம்ம பக்கத்துலேயே நிறையா டான் இருப்பாங்க, அவங்கவுங்க துறையில், அவங்க வேலையில், அப்படி அடையாளப்படுத்துறது தான் இந்த டான். அதனால தான் அதை ரொம்ப கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டான் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மே 13 தேட்டரில் வந்து பாருங்கள். எஸ்பெஷலி நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ், சினிமா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த கோவிடுக்கு அப்புறம் வர்ற படங்களுக்கு தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து பெரிய வரவேற்பு கொடுத்துட்ருக்கிறதுக்கு, இப்போ வரவேற்பு கிடைச்ச எல்லா படங்கள் அந்த வரிசையில் இந்த டானும் இணையிறோன்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுறேன். மீண்டும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையத்தில் நண்பர்கள் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மே 13 ஸ்க்ரீனில் சந்திப்போம். உங்களுடைய ரிவ்யூஸ்க்காக காத்துட்ருக்கோம். டெஃபினட்டாக நல்ல ரிவ்யூஸ் வரும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது சஜஷன் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா முதல் படம் பண்ணியிருக்கிறார் சிபி, அந்த ரிவ்யூஸ் அவர் இன்னும் ஒரு பெட்டரான இயக்குனராக மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக பயன்படும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ நான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றது எதிர்பார்த்தும் காத்துட்ருக்கேன். மக்கள் என்ன நினைக்க போகிறாங்க படத்தை பற்றின்னு தெரிஞ்சிக்கவும் காத்துட்ருக்கேன். மே 13 ஸ்க்ரீனில் சந்திக்கலாம். நன்றி. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். டான் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். நாங்கள் ரொம்ப விரும்பி இந்த படத்தை எடுத்திருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மே 13 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இவ்வளோ படத்துக்கு இருந்தது. ஸோ இதுக்கு மேலேயும் இந்த படத்துக்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும். அண்ட் ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் மை கேரியர், 3 films old. இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் இதுக்கு அப்புறம் படங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற லவ் அண்ட் சப்போர்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ. அண்ட் மே 13 தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா. தேங்க்யூ.